இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது நாளைய தினம் 2 டிசம்பர் 2021 வியாழக்கிழமையன்று பிரதோஷம் வருகிறது. அதாவது குரு பகவானுக்கு உகந்த தினத்தன்று பிரதோஷம் வருவது சிறப்பாக பார்க்கப்படுகிறதுங்க. அதுவும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த பிரதோஷம் திவ்ய பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. எனவே தனுசு ராசிக்காரர்கள் நாளைய தினத்தை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த சுவாரஸ்யமான தகவலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும், எனவே முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ போகலாம். பொதுவாகவே கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷத்தை முன்னிட்டு நாளைய தினம் சிவ ஆலயங்களில் சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறுங்க. அதாவது வியாழக்கிழமை வரக்கூடிய பிரதோஷ நாளில் சிவ தரிசனம் செய்வது அனைத்து பாவங்களையும் போக்கக்கூடியதுங்க. நம்முடைய முன்னோர்கள் செய்த பாப புண்ணியங்கள் நமக்கு கர்ம வினைகளாக வருகிறது. அந்த கர்ம வினைகளை போக்கக்கூடிய பலன் நாளைய தினம் வரக்கூடிய பிரதோஷத்தன்று இருக்கிறதுங்க. எனவே தனுசு ராசிக்காரர்கள் குறிப்பாக நாளைய தினத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன் மற்ற ராசிக்காரர்கள் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற ராசிக்காரர்களும் செய்யலாங்க. இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது 7 சனியில் பாவசனில் இருக்கிறார்கள். அதாவது சனி பகவானின் தாக்கத்தில் உட்பட்டு இருக்கிறார்கள். எனவே அவர்கள் நாளைய தினத்தை தொடர்ந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிறை 13 நாள் திரியோதசி திதி தினங்களில் மாலை 4:30 முதல் 6 வரை உள்ள காலம் பிரதோஷ காலம் எனப்படும். அன்றுதான் ஈசன் விஷமுண்ட மயக்கம் தெளிந்து அகிலத்தை காத்ததாக புராணங்கள் கூறுகின்றன. பிரதோஷங்கள் 5 வகைப்படுங்க. அதாவது நித்திய பிரதோஷம், பக்ஷ பிரதோஷம், மாத பிரதோஷம், பிரளய பிரதோஷம், மகா பிரதோஷம். இதில் சனிக்கிழமைகளில் வந்தால் அது சனி பிரதோஷம் என்றும் மகா பிரதோஷம் என்றும் சொல்லப்படுகிறதுங்க. மேலும் சிவபெருமான் என்பவர் அபிஷேக பிரியராக இருக்கிறார். எனவே நாளைய தினத்தில் சிவபெருமானுக்கும் மற்றும் நந்தி தேவருக்கும் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாங்க. அதாவது எம்பெருமான் உருவாக்கிய நான்மறைகளையும் முதன் முதலில் நந்தியின் பெருமானுக்குத்தான் உபதேசித்தார் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. இதனால்தான் பிரதோஷ காலத்தில் முதல் மரியாதையும் பூஜையும் நந்தியின் பெருமானுக்கு செய்யப்படுகிறதுங்க. அதோடு சிவபெருமானின் வாகனமாக இருப்பதும் நந்தியின் பெருமான் தான். திரியோபசி நாளில் விரதம் இருந்து சாதாரண பிரதோஷ நேரத்தில் சோமசுப்த பிரதோஷனம் செய்வதால் ஒரு வருடத்துக்கு ஈசனை வழிபாடு செய்த பலனும், அதே போன்று சனி பிரதோஷ நேரத்தில் ஈசனை வழிபாடு செய்தால் 120 வருடம் பிரதோஷம் சென்ற பலனும் கிடைக்குங்க. அதே போல ஆரோக்கியம் அதிகமாகும், நோய்கள் நீங்கும், நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் ஏகாதசி தினத்தன்று ஆழக்காலம் உண்ட எம்பெருமான் ஈசன் மறுநாளான துவாதசி தினம் முழுவதும் மயக்க நிலையில் இருந்தார். பின்னர் 3 நாளான திரியோதசி நாளில் பகலும் இரவும் சந்திக்கும் சந்தியா வேளையில் மயக்க நிலையிலிருந்து விழித்தெழுந்து சூளத்தை சுழற்றி டமருகத்தை ஒழித்து சந்தியா நிறுத்தம் எனும் நாட்டியம் அடினார். பிரளய தாண்டவம் எனப்படுங்க. இந்த நாட்டியம் பார்த்தீங்கன்னா ஆக்கல், அழித்தல், காத்தல், மறைத்தல், அருள் என்னும் ஐவகை தொழிலையும் ஊக்கப்படுத்தும் விதமாக ஈசனால் ஆடப்பட்டது என்கிறார்கள். அதே போன்று தேவர்களும் முனிவர்களும் மகிழ்ச்சி அடையும் வகையில் சிவபெருமான் பிரணவத்தின் முழு வடிவமான நந்தியின் கொம்புகளின் நடுவில் நின்று ஆனந்த தாண்டவம் ஆடினார். இதை கண்ட தேவர்கள் முனிவர்கள் உட்பட அனைவரும் எம்பெருமானின் ஆனந்த தாண்டவத்தை தரிசித்தார்கள். இப்படி எம்பெருமான் அனைவருக்கும் அருள் புரிந்த காலமே பிரதோஷ காலம் எனப்படுகிறது. மற்ற நாட்களில் நாம் சிவபெருமான் ஆலயத்தை சுற்றி வலம் வருவதற்கும் பிரதோஷ நாளில் வலம் வருவதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டுங்க. அதாவது மற்ற நாட்களில் பொதுவாக வலம் இருந்து இடமாக சுற்றி வருவது வழக்கமாக இருக்கிறது. ஆனால் பிரதோஷ காலங்களில் இடமிருந்து வளமாக சுற்றி வர வேண்டுங்க. இதை சோமசுப்த பிரதட்சணம் என்று சொல்வதுண்டுங்க. சோமசுப்த பிரதட்சணம் செய்யும் முறையானது பார்த்தீங்கன்னா முதல் நந்தி தேவரையும் பிரணவ வடிவமான அதன் கொம்புகளுக்கு நடுவில் நடனமாடும் எம்பெருமானையும் தரிசிக்க வேண்டுங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இடப்புறமாக சென்று அபிஷேக தீர்த்தம் வந்து சேரும் இடமான கோமகி தீர்த்த தொட்டியை தாண்டாமல் சண்டிகேஸ்வரரை வணங்க வேண்டும். பின்பு வந்த வழியே திரும்பி வந்து மீண்டும் நந்தியம்பதியை தரிசித்துவிட்டு பின்பு வழக்கம் போல கோவிலில் வளம் வேண்டுங்க. இப்படி 3 வளமர வேண்டும். இதற்கு பெயர்தான் சோமசுப்த பிரதட்சணம் என்று பெயருங்க. அதாவது நாளைய தினம் சிவபெருமானுக்கும் நந்தியம் பெருமானுக்கும் கறந்த பசும்பால் இளநீர் வழங்கி வழிபடலாம். அதே போல தும்பைப்பூ மாலை சூட்டி சிவபெருமான் வழிபடுவது சகல தோஷங்களும் முன்ஜென்மத்தில் செய்த பாவங்களும் விலகும் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. எனவே குறிப்பாக நாளைய தினத்தில் தனுசு ராசிக்காரர்கள் நாளைய தினம் பிரதோஷ நேரத்தில் அதாவது மாலை 5 முதல் 5:45 அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி தும்பைப்பூ மாலை சாற்றில் விழுண்டுங்க. அதே போல வில்வ இலை மற்றும் அருகம்போல் சாற்றி வழிபடலாம். இதன் மூலம் உங்களுடைய முன்ஜென்மத்தில் ஏற்பட்ட பாவங்கள் விலகும்.
பிரதோஷம் அன்று விரதம் இருப்பதால் நமது உடல்நலம் பெறுகிறதுங்க. அதே போன்று சனி பிரதோஷ நாளில் எம்பெருமான் ஈசனை வழிபட்டால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு சிவபெருமான வழிபட செய்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். இந்த நாளில் வசதி படைத்தவர்களும் சிவன் அடியார்களும் சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்தால் சகல சௌபாகியங்களும் கிடைக்குங்க. அதே போல உங்களது ஆரோக்கியம் சீராக இருக்கும், நோய்கள் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போன்று பிரதோஷ நேரத்தில் நமச்சிவாய மந்திரம் ஜபிப்பதால் நமது முன்னோர்கள் 7 தலைமுறையினர் செய்த பஞ்சமா பாதங்கள் யாவும் அழிந்துவிடும் எனப்படுகிறது. மேலும் சிவ பூஜையும் பிரதோஷ காலத்தில் சிவன் வழிபாடும் செய்வது பல கோடி புண்ணியத்தை தரவல்லதுங்க. அதே போன்று நாளை தினம் வரக்கூடிய பிரதோஷம் பார்த்தீங்கன்னா திவ்ய பிரதோஷம் மற்றும் தீப பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாகவே பிரதோஷ தினமான திரியோதசி திதியில் தீப தானங்கள் செய்வது ஈசனுடைய ஆலயங்களை தீபங்கள் அலங்கரித்து வழிபடுவதற்கு தீப பிரதோஷம் என்று பெயருங்க. இந்த பிரதோஷ வழிபாட்டை மேற்கொண்டால் இறையர்களால் சொந்த வீடும் அமையும். அதே போன்று பிரதோஷ தினத்தன்று துவாதசியும் திரியோதசியும் சேர்ந்து வந்தாலே அல்லது திரியோதசியும் சதுர்தசியும் சேர்ந்து வந்தாலோ அது திவ்ய பிரதோஷமாகுங்க. இந்த நாளன்று மரகத லிங்கேஸ்வரருக்கு அபிஷேக ஆராதனை செய்தால் பூர்வ ஜென்ம வினை முழுவதும் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை என்ற 2 பட்சங்களிலும் வரும் திரியோதசி திதியன்று அதிகாலையில் எழுந்து நீராடி நித்திய கடன்களை முடிக்க வேண்டுங்க. சிவாலயம் சென்று வழிபட வேண்டும். அன்று முழுவதும் உணவின்றி உபவாசம் இருக்க வேண்டுங்க. அதே போன்று திருமுறைகளை ஓத வேண்டும். பிரதோஷ நேரம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை இருக்கிறது. இந்த நேரத்தில் சிவ ஆலயம் சென்று உள்ளம் உருகி 5 எழுத்து மந்திரமான சிவாய நம என்று ஓதி வழிபட வேண்டும். அதே போன்று நாளைய தினத்தில் சிவ புராணமும் படிக்கலாம். இதன் மூலமும் உங்களுக்கு நன்மை உண்டாகுங்க. பலர் பார்த்தீங்கன்னா பிரதோஷ தினத்தில் விரதம் இருந்து பிரதோஷ தரிசனம் கண்ட பின்னர் தங்கள் விரதத்தை முடிப்பது உண்டுங்க. சாதாரண நாட்களில் வரும் பிரதோஷத்தில் இருக்கும் விரதத்தை விட சனிக்கிழமைகளில் வரும் சனி மகா பிரதோஷத்தின் போது விரதம் இருந்தால் 1000 மடங்கு கூடுதல் பலன் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறதுங்க. அதாவது பிரதோஷ நேரத்தில் நந்தி பகவானுக்கு அருகம்போல் அல்லது வில்வ இலை மாலை சாற்றி நெய் விளக்கு ஏற்றி பச்சரிசி வெல்லம் வைத்து பூஜை செய்வது வழக்கமாக இருக்கிறது. மேலும் பிறந்த தோஷம் பிறவி தோஷம் பிற தோஷங்களை போக்கக்கூடிய சித்தர்களின் சூட்சும வழிபாட்டு முறைக்கு தான் இந்த பிரதோஷம் என்று பெயர் வைத்தார்கள். அதாவது நெடுங்காலங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் மட்டும் வழிபாடு செய்து வந்தனர். அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வழியில் ஆன்மீக நெறியை பின்பற்றி வந்தவர்களும் அதன் பின்னர் மிகவும் பிரபலமான சில ஆன்மீக பிரியர்களும் செய்து வந்தனர். தற்போது பார்த்தீங்கன்னா பிரதோஷத்தின் அருமையும் பெருமையும் அறிந்ததால் அனைத்து மக்களும் பிரதோஷத்திற்காக சிவ அழைப்பை நோக்கி செல்கிறார்கள். மேலும் நாம் பிரதோஷ தினத்தில் சிவ அழைப்பிற்கு சென்று வழிபட்டால் வாழ்வில் இருக்கும் அனைத்து பாவங்களும் தோஷங்களும் காணாமல் போகுங்க. நான் உரைக்கும் வார்த்தைகள் எல்லாம் நாயகன் உரைக்கும் வார்த்தைகள் என்று நம் பெரியவர்கள் சொல்வார்கள். மேலும் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். அதாவது குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமை நாளில் பிரதோஷம் வருவது மிகவும் சிறப்பாக சொல்லப்படுகிறதுங்க. அந்த நாளில் யார் ஒரு விரதம் இருந்து பிரதோஷ வழிபாடு செய்கிறார்களோ அவர்களின் வாழ்வில் செல்வம் பெருகும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போன்ற நம் முன்பனை வினைகள் மற்றும் கர்ம வினைகள் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது. செல்வம் என்பது பணம் மட்டுமல்லங்க, அறிவு செல்வம், ஆரோக்கியம், குழந்தை செல்வம், திருமண பாக்கியம், குடும்ப ஒற்றுமை என 16 வகையான செல்வங்கள் இருக்கின்றன. அந்த 16 வகையான செல்வங்களை பெற நீங்கள் வியாழக்கிழமை அன்று பிரதோஷ வழிபாடு செய்ய சிறந்த நாளாக சொல்லப்படுகிறது. மேலும் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து 108 முறை உச்சரிக்க வேண்டுங்க. அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா இரவு எளிய உணவு எடுத்துக்கொள்ள வேண்டுங்க. பொதுவாகவே வியாழக்கிழமையில் அதிகாலையிலே எழுந்து அருகில் உள்ள சிவ ஆலயத்திற்கு செருப்பு போடாமல் நடந்து சென்று சிவபெருமானையும் நந்தியும் பெருமானையும் வழிபட்டு நான் வியாழக்கிழமை பிரதோஷ விரதம் இருக்கின்றேன், என் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை செல்வ தடைகளும் காணாமல் போக வேண்டும் என வேண்டி கோவிலில் அமர்ந்து 108 முறை ஓம் நமச்சிவாய மந்திரத்தை கொடிமரத்திற்கு அருகில் அல்லது தல விருஷத்திற்கு அருகில் அல்லது நந்தி பகவானுக்கு அருகில் அமர்ந்து உச்சரிக்க வேண்டுங்க. மீண்டும் 4 மணிக்கு சிவ ஆலயத்திற்கு சென்று நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை அணிவித்தால் தொழில் தடைகள் நீங்கும். அதே போன்று சிவபெருமானுக்கும் அர்ச்சனை செய்யுங்கள். பிரதோஷம் நடக்கக்கூடிய மாலை வேளையில் உலகில் உள்ள அத்தனை தேவதைகள் தெய்வங்களும் நேர்மறை எண்ணம் கொண்ட சக்திகள் சித்தர்கள் அங்கு கூடி சிவபெருமானை பார்ப்பதாக அறிவிக்கும். எனவே அந்த நேரத்தில் நாம் கோவிலில் எந்த வேலையாவது செய்தால் அவர்களின் பார்வை நம்மேல் படும். நம் வாழ்வின் பிரச்சனைகள் பாவங்களை போக்குவார்கள். அன்று கோவிலில் தயிர் சாதம் வழங்குபவர்களுக்கு நீண்ட நாள் காரியம் நிறைவேறுங்க. அங்கு இருக்கும் காமதேனு பசுவிற்கு 4 மஞ்சள் வாழைப்பழம் கொடுக்க வேண்டும். இதன் மூலம் உங்களுடைய பிரச்சனைகள் குறைக்கப்படும். மேலும் விரதம் இருந்து சிவபெருமான் நந்தியை வழிபட சென்றவர்கள் கோவிலில் யாருடனும் பேசாதீர்கள். அதே போன்று எதிர்மறை எண்ணங்களை வெளிப்படுத்தாதீர்கள். சிவனின் நாமத்தை மட்டும் உச்சரியுங்கள்.
நந்தியை மறைத்து கொண்டு சிவபெருமானை வணங்காதீர்கள். யாரையும் எதிர்மறையாகவும் பேச வேண்டாங்க. அதோடு ஈஸ்வர தியானம் மற்றும் நந்தீஸ்வரர் 108 போற்றி மந்திரங்களை 5 முறை ஜபித்தால் அனைத்து செல்வங்களும் நமக்கு கிடைக்குங்க. குறிப்பாக நாளைய தினத்தில் தனுசு ராசிக்காரர்களை செய்ய வேண்டும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.